பார்த்துட்டேன், தூங்குறப்படி இல்லை, சரின்னு சொல்லிட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் வந்து 3 மந்த்ஸ் பேபியோட அம்மா வீட்டில் எப்படி போகுதுன்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு குட்டியான ப்ளாக் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பியோட ஃபேஸ் காட்ட மாட்டிங்களா நீங்கள் கேட்கலாம். நான் வந்துட்டு எவ்வளோ டைம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கேட்டு பார்த்துட்டேன், இன்னி கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் எனக்காக வந்து பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா தம்பியோட ஃபேஸ் வந்து நான் காட்ட ஆரம்பிக்கிறேன். எனக்குமே ரொம்ப ஆசைங்க தம்பி வந்து வீடியோவில் காட்டணும்னு சொல்லிட்டு, சரி வேறு வழி இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:30 போல் வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தம்பிக்கு வந்துட்டு எப்போவுமே 5:00 மேலே வந்து டே ஸ்டார்ட் ஆயிடும். எங்கள் வீட்டில் எழுந்திருக்கிற ஃபஸ்ட் ஆள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ் குட்டி தான். அதுக்கப்புறமா சிஸ்டர் கொஞ்ச நேரம் வந்து வச்சுட்டு இருந்தா ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி, வந்து தம்பி கொஞ்ச நேரம் தூக்கிட்டு நடந்துகிட்ருப்பா. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க, சமைக்கிறதுக்காக வந்தாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வெண்டைக்காய் வந்து செடியில் இருந்ததுங்க. அது அம்மா வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருந்தாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் ஆயில் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பை வந்து போட்டேங்க. சின்ன வெங்காயம் வந்து போட்டு செஞ்சுருந்தேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி, சாம்பார் பொடி வந்து போட்டிருக்கேங்க. லைட்டாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம், அது நல்லா வந்து வணக்க விட்டுக்கலாம். ஸோ சாம்பார் பொடி இல்லாட்டினா மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் ஃப்ரைமே வந்து பண்ணிகிட்ருந்தேன். அது நல்லாவே வணங்கினதுக்கப்புறமா வணக்கின வெண்டைக்காயும் வந்து போட்டுட்டு கூட புளித்தண்ணியும் வந்து ஊற்றிடலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ புளிப்புக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். உப்புமே வந்து போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. ஸோ கோவக்காய் ஃப்ரைமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. இறக்க போகிற சமயத்தில் துருவன தேங்காவை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு டேபிள் எடுத்து வச்சுட்டேன். அத்தை வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா பால் கொடுத்து விட்டுருந்தாங்க. காலையிலே ஆகட்டும் சாயந்தரமும் ஆகட்டும் 2 வேளைக்கு வந்து கொடுத்து விட்டுருவாங்க, அதை காய்ச்சி எடுத்து வச்சுருவேங்க. சாப்பாட்டு வடகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் கிட்ட வந்து காய வச்சுட்ருக்கோம். எப்போல்லாம் சாப்பாடு மீதாகுதோ இப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பொரியல் எதுவும் செய்யாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தொட்டிலில் பார்த்தா தம்பி விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஆட்டி வீட்டு பார்த்தா தூங்குற பாடு இல்லை, சரி விளையாடட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட புலம்பிட்டுருக்குறது வந்து பார்த்திங்கன்னா தம்பி தூங்குறதே இல்லை, ஏதோ டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நைட்டுமே பாதி நேரம் வந்து தூங்குறது இல்லை. சரி பகல் நேரமாவது தூங்கட்டுமேனு சொல்லி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறது. ஏன்னா அவங்க தூங்குனாங்க அப்படின்னா தாங்க சாப்பிட்டது வந்து ஜீரணாகும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கேன். ஸோ தூங்கலைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெளியில் படுக்க விட்டுருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தான். நானுமே வந்து என்னுடைய ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டுருந்தேன் ஹேருக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கண் சொக்கிருச்சு போல் தூங்க ஆரம்பிச்சிட்டான். சரி அவன் தூங்குற சமயத்தில் சாப்பிட்றலாமேனு சொல்லிட்டு அத்தை வீட்டில் வந்து களி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கிட்டே வந்து தூங்கிட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் எழுந்திரிச்சிட்டேன், சரி ஆயில் மசாஜ் பண்ணி குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆயில் மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப அழகாக வந்து காட்டுவான். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு குளிக்கவும் வந்து வச்சாச்சு. கடைசியாக வந்து சாம்பிராணி பொடியும் வந்துட்டு காட்டியாச்சுங்க. சாம்பிராணி காட்டுறது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கண் சொக்கிருச்சு, அப்படியே வந்து மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு தொட்டிலில் வந்து போட்டாச்சு. ஸோ தொட்டிலையும் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா டீ ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னு தாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நான் அம்மாவும் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வ்ளாக்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கான மார்னிங் வந்து இப்படி தாங்க வந்து போச்சு, டெய்லி டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு 3 மந்த்ஸ் பேபி வந்திருக்காங்க. நான் இப்போ இருக்கிறது வந்து என்னோடய அம்மா வீட்டில் தாங்க இருக்கேன். ஸோ காலையில் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போகும். பட் தம்பி கூட வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து டே டு டே லைஃப் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா ஒரு நாள் வந்து நல்லா தூங்குவான், ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ரியா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ சின்ன டிப்ஸோடு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 1 மந்த் நல்லா ஏர்ஃபால் வந்து இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு என்ன மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிக்கவே இல்லைங்க ஃபஸ்ட்டு 1 மந்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா குடிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியலைஸ் பண்ணேன் தண்ணி தான் வந்து மெயின் ரீசன் சொல்லிவிட்டு. இது ஆல்மோஸ்ட் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ தண்ணி நிறையா குடித்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏர்ஃபால் வந்து அந்தளவுக்கு ஆகிறது கிடையாது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.